ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம இப்போ எங்கே ரெடியாயிருக்கோம், முருகருக்கா திருவிழா தான் இங்கே எப்போவுமே ரொம்ப ஃபேமஸாக போகும். சின்ன வயசுலேருந்து அந்த திருவிழாவுக்கு நாங்கள் எப்போவுமே போயிடுவோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்துட்டு திருவிழாவுக்கு நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். நம்ம இப்போ போக போகிறோம், வாங்க கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. லெட்ஸ் கோ. போகிற வழியிலலாம் இதே மாதிரி கடைகள்லாம் இருந்தது. பார்த்தோன்னா ஃப்ளாஸு, லைட் லேம்பு, லஞ்ச் பேக் கூட இருக்கு, ஸ்லிப்பர்ஸ் இருக்கு, கியூட்டாக இருக்கு எல்லாம். அண்ட் இன்னும் போக வேண்டியது இடம் நிறைய இருக்கு, ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா கடை தான். மாதிரி அரிசியிலலாம் நேம் எழுதுறது, கீ செயின்ஸ். கோவிலுக்குள்ள பார்த்தோம்னா செம்ம ரஷ்ஷா இருக்கு. நம்ம இப்போ போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரவே முடியாது. நம்ம கடையை போய் சுற்றி பார்க்கலாம். கேம் விளாட போகிறோம். ரிங் கேம் இது, 50 ரூபாவும் இந்த கேமுக்கு 10 ரிங்ஸ் தருவாங்க. இப்போ வந்துட்டு இவ விளையாட போகிறா, தர்ஷினி தான் விளையாட போகிறான். ரெண்டு பேரும் விளையாட போகிறாங்க. 5 5 ரிங்ஸ் போட்டு யார் என்ன வந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் விளாட்றீங்க? பிரியங்கா விளாட்றான். பிரியங்கா போடு போடு. ராங். என்ன எல்லாம் கீழே கீழவே போடுற? தர்ஷினி நீ போடு. நீ கீழே போட சொன்னால் மேலே தூக்கி போடுற. இந்த கேமெல்லாம் நம்ம விளையாடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக தோற்று போயிடுவோம். அதனால் சும்மா ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்ன ஓகேவா? நீ குட்டி குட்டி சொப்பு சம்மாலாம் வைக்கிது இங்கே, அழகழகாக இருக்குது, பார்க்கவே வாங்கணும்னு தோணுது. ஆனால் காசு தான் இல்லையே, என்ன பண்ணுறது? ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ பிரியங்கா பாருங்க எப்போ வாங்கி தருவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறா. பக்கத்தில் இந்த தாத்தா கொட்டை விட்டுட்டு இருக்கிறாரு. பிரியங்கா உன கூப்பிடுறா பாரு. போ வாங்கிட்டு வந்துட்டா ரெண்டு பேருக்கு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் எல்லாரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாப்பிட்றது ஐஸ்கிரீமு. பட் சீரியஸாக டயட்டை ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு சீட் டேவா நார்மல் சைஸ் ஜிமிக்கி கம்பல். ஆனால் நம்ம கிட்ட தான் நிறைய கம்பல் இருக்கே, வீட்டுக்கு வாங்கிட்டு போனா அம்மா அவ்வளோதான். முன்னாடி வேணும். பிரியங்கா சொல்லு, அந்த மாஸ்க் வாங்கிறியா? நல்லாயிருக்கு பார். நானும் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. நீனாக வாங்க போகிறேன். டாக்டர் செட்டு வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? இந்த இது தலிதா படிப்பாளி இல்லை. இந்த மாதிரி ஆ என்ன நீட்டாக வரும்? அது நான் சொல்கிறேன். என்னமோ சொல்றாங்க. நான் கைக்கு ஒரு கொலுசு, கைக்கு இல்லை இது காலு, காலுக்கு கொலுசு வாங்க போறேன். என்ன இன்னைக்கு ஒரு டங்க் ஸ்லிப் ஆகுது, இன்னைக்கு நேரமே சரியில்லை. அந்த லைட் செட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? என்னோடது வெள்ளி கொலுசு அறந்துருச்சு, அதனால இந்த மாதிரி வாங்கி போகலாம். இது நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. பட் ஆனால் இது கருப்பாயிடுமோ? பாத்தீங்களா எங்க அக்கா ஆயா மாதிரி உட்காந்துச்சுங்க. இந்த வயசு பொண்ணு கேக்குறா, இதுதான் வேணுமா? மத்த எதுவுமே வேணாமா? பார்பிகள் கூட வேணான்றா. எந்த ஒரு திங்ஸுமே வேணாமா? இந்த ஒரு திங்ஸ் தான் வந்துட்டு இந்த லேடிக்கு வேணுமா? இது வாங்கிக்கோங்க. பென்சில் பென்னு எல்லாமே இருக்கு பாக்ஸோட. க்யூட்டாக இருக்குது, அழகாக. ஓகே, இந்த ப்ளூ கலர் ஓகேவா? இது வந்து 120 சொல்கிறாங்க. நம்ம 100 ரூபீஸ் வந்து கேட்போம். இதை வாங்கிட்டாங்க. நான் பண்ணவே இல்லை.
பல்லெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. வாங்கடா. அண்ட் இங்க ஒரே பாட்டாவே இருக்கா, அதனால ஒரே வைபா இருக்கு, டான்ஸ் ஆடணும் மூட்லயே இருக்கு. இங்கே தான் வந்துட்டு பொம்மை வாங்கிட்டு போனோம், எல்லாமே 100 ருபீஸ்னு சொல்லிட்டு. அழுக்காக அழுக்காக அதே கலகலாகுது இந்த இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. மெரூனே நல்லா இருக்கு. மெரூனா 20 ருபீஸ் தான். அதை வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. இந்த வந்து 20. சரி, நம்ம மெரூன் கலர் வாங்கிக்கலாம். எல்லா சொப்பு சாமானும் கியூட்டாக இருக்குது. இந்த இது மினி விலாக், இந்த சொப்பு சாமான், அது என்னது, அது மினி கிச்சன். மினி கிச்சன் அந்த சேனல் நம்ம ஆரம்பித்தோம்ல, அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருக்கிறது வாங்கியிருக்கலாம். வெளியே போயிட்டு அவ்வளோ மணி கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல. பார்த்துட்டு இருக்கிறாங்க இயரிங்ஸ் ரெண்டு பேரும். இந்த மேடம்க்கு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலியோட சப்ஸ்கிரைபர் இவங்க நம்மளுக்கு ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. ஹாய் சொல்கிறாங்க. குட்டி சப்ஸ்கிரைபர் பாருங்க, யூடியூப் சப்ஸ்கிரைபர். ஹாய், யாருனே தெரியல ஹாய்ன்றாங்க. ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோமோ தெரியல. யாருனே தெரியல, சத்தியமா எனக்கு யாருனே தெரியாது. உங்களை தெரியல, ஒருவேளை என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம பின்னாடியே வராங்க. சரி ஓகே, நீங்க வாங்கிக்கோங்க. ஆளுக்கு ஒரு ரிங்கு, ஹேர் பேண்ட், இது எல்லாமே ஹேர் பேண்ட் ரொம்ப க்யூட்டா இருக்கு. அங்கிள் இங்க மேல நம்பிக்கை இல்லாத நாங்க ரிங்கை எடுத்துட்டு போயிடுவோம்னு பாக்குறாரு. ஏய், சீக்கிரமா ஒரு ரிங்கை எடுத்துட்டு வாங்க. நம்மளுக்கு இடமே விட மாட்டுறாங்க. எங்கே இருந்து இந்த பேக் வாங்குறது? எங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது? ரேட் எல்லாமே ஹை வேல்யூவாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு வீதிக்கு கிளம்பலாம். எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய அப்பளம் வேணும். அந்த பெரிய அப்பளம் வாங்குறதுக்காக இப்போ நமக்கு கடை தேடுறோம். அந்த அப்பளம் இப்போ அங்கே தான் வைக்கிறது. வாங்க அக்கா, இப்போ தான் டயட்லாம் இருக்க போகிறேன்னு. ஆனால் டெல்லி அப்பளத்துக்கு எப்படி ஓடுது பாருங்க. ஏ, என்னடி இதை பற்றி குறை சொல்லுங்க. நான் அப்படிலாம் சொல்ல என்ன சொல்லுங்க. வந்து வீடியோ நான் எடிட் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரியும். ஓகே, உங்களுக்கு அப்பளம் வேணுமா? ஒன்று மட்டும் போதும்ல. பெரிய அப்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம். பொருள் வாங்கிட்டோம். இன்னும் வந்து ஒரு 50 ருபீஸ் இருக்குது. அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுவோம். எதுவும் வாங்க மாட்டோம்.
வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அண்டு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். அண்ட் என்ன வாங்க போகிறோன்றது தான் தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம். இது எடுத்தாலும் இங்கே எதை எடுத்தாலும் 100 ரூபாய். எப்படி பார்க்குறா பாருங்க, எல்லா இயரிங்ஸும் வீட்டில் வச்சுட்டா போதும், அப்போ கூட பத்தாது இவளங்களுக்கு. இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான இயரிங்ஸ் தான். எல்லா ப்ரைஸுமே வந்துட்டு 100-200 அந்த மாதிரி தான் ரேஞ்சஸ். அதனால் நம்மளுக்கு அந்த இயரிங்ஸ் திரும்பி மூஞ்ச காமி ஒரு சைடே பாதி தூரம் தான் போயிருக்கோம். நம்ம வந்துட்டு லைன் வந்துட்டே இருக்காங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதனால நம்மளால போக முடியாது, போற நிலைமையில இருக்கும். தொலைஞ்சிட போறோம்னு பயப்படுறாங்களோ என்னமோ இல்லையா. பிரியங்கா பாருங்க பின்னாடி வரா பாருங்க, அவ என்னமோ பறி குத்த மாதிரி வரா. ஆனா அவளுக்கு எவ்வளவு வாங்கி குத்தாலும் அவளுக்கு பத்த மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏய், 50 ரூபீஸ் இப்ப வரைக்கும் எதுவுமே வாங்கி சாப்பிடல. உனக்கு பிடிச்சாதான் வச்சுக்கோ, ஓகேவா? அப்புறம் அக்கா தான் இதை சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஏமா நீ சோகமா இருக்க சொல்லு. மானவா ரொம்ப ஷை டைப் ஆகும், அப்படியே ரொம்ப தான் வைக்கப்படுவோம். கொடுத்தது வந்து 500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் கொடுத்ததில் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். அண்ட் என்னோட காசில் இதில் எல்லாமே சேர்த்து 250 வாங்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து மீஷோ வேலை பேசி தான். மீஷோவில் வந்துட்டு இது வந்து 300 வந்தது, 3 கலர் தான். அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்து 250 வாங்கிட்டேன். இப்படிதான் எங்க கூட வந்துட்டு எதையாவது வேடிக்கை பார்த்துனோம், பார்த்துடுச்சு. சரி ஓகே வாங்க, லெட்ஸ் கோ, வீட்டுக்கு போகலாம். ஆமா, அது வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம், 1 டே தான் அதுக்கான வேல்யூ அந்த மருதாணிக்கு. அந்த பாப்பா எப்படி தோல்ல உட்கார வச்சுட்டு அது கவுந்து வச்சுட்டு போகுது பாப்பா. வீட்டு சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் பேசுறது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக கேட்கும். கைஸ் நம்ம வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக வேட்டபால் திருவிழாக்கு போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு ரிசீவ் ஆகிட்டோம். அண்ட் அங்கே என்னென்ன கடைலாம் இருந்தது, நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து இந்த வேட்டபால் திருவிழாவில் எல்லாருமே மோஸ்ட்டாக நிறைய பேர் வருவாங்க, ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்டடாக போகும். இது வந்துட்டு முருகருக்காக ஒரு விஷயம் வந்துட்டு இது இந்த திருவிழா. அண்ட் அதோட ஸ்டோரி என்னன்றதெல்லாம் கிளியராக எனக்கு தெரியாது. அண்ட் நான் ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு அது வந்து தப்பாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு அதுக்கு சொல்லாமே இருந்தெல்லாம். அண்ட் நாங்கள் வந்து இந்த கடைலாம் போடுறதுக்காகவே மோஸ்ட்டாக வந்துட்டு குட்டீஸுங்க எல்லாருமே போவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த வேட்டபால் திருவிழா வந்துட்டாலே போதும், அண்ட் நாங்கள் எல்லாருமே போயிடுவோம். அண்ட் அதுவும் இல்லாத வீட்டுக்கிட்ட நியர்பை இருக்கிறதுனால ஒரு 3-4 வாட்டியாவது வந்துட்டு ஒரு தடவை அம்மா கூட, ஒரு தடவை பாட்டி கூட, மாமா கூட, யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க கூடலாம் ஒன் டைம் போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம். அது வந்து நைட்டு வரைக்கும் இருக்கும், ஒரு 1 o'clock வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, யாருமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போவே வந்துட்டு நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு பஸ்ஸுமே இல்லை, ஆட்டோவுமே இல்லை, கஷ்டப்பட்டு
தான் வந்து பாதியில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வ்ளாக் வந்துட்டு போச்சு. அண்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த திருவிழாவை. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த திருவிழா எப்படி இருந்தது அண்ட் நாங்கள் எடுத்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஊர்லலாம் என்ன திருவிழா நடக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக போச்சு இந்த திருவிழாவில். நிறைய பேரை மீட் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க சில பேரை பார்த்தோம். அண்ட் தெரியாதவங்களாம் ஹாய் காமிச்சாங்க. அது உங்களுக்கே தெரியும் ஒரு யாருன்னு நடந்தது. நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி கையில் வந்துட்டு மெகந்திலாம் ஒன் டைம் தான் இது. மார்னிங் குளித்தோம் அப்படின்னா இது எல்லாமே அலைஞ்சிடும். அண்ட் இதெல்லாம் ஒரு மெமரியபிள் இதுதான். இந்த மேடம் வந்துட்டு இந்த கேமராக்கு பயப்படுறவங்க. ஆனால் வந்து தனியாக வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடு கேமரா முன்னாடி அப்படின்னா ஜாலியாக வந்துட்டு தனியாக வந்துட்டு பயங்கரமான டான்ஸர் இவங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் இவங்களை வச்சு நிறைய டான்ஸு நிறைய ஃபன் வீடியோலாம் நம்ம போட போகிறோம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். இட்ஸ்